பணிக்காக சென்று மியான்மரில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதனையடுத்து மியான்மரில் சிக்கியிருப்பவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் முரளிதரன் கூறியுள்ளார். மியான்மர் நாட்டின் கிழக்கு எல்லையில் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபடும் ஐடி நிறுவனங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வேலைக்கு ஆட்களை எடுப்பதாக அரசுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இதுபோன்ற நிறுவனங்களை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என கடந்த 5ஆம் தேதி அரசு எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் தாய்லாந்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட துறைகளில் வேலைவாய்ப்பு உள்ளதாக இணையத்தில் வெளியான தகவலின் அடிப்படையில் அங்கு வேலைக்கு சென்ற 300 இந்தியர்களை மியான்மருக்கு துப்பாக்கி முனையில் கடத்திச் சென்றுள்ளது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் தொடர் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் மியான்மரில் சிக்கித் தவிக்கும் 50 தமிழர்கள் உட்பட 300 இந்தியர்களை மீட்டு தாய்நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 50 தமிழர்கள் உட்பட சுமார் 300 இந்தியர்கள் கடுமையான இன்னல்களுக்கு ஆட்பட்டிருப்பதாக மாநில அரசுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவர்களை உடனடியாக மீட்க இந்திய தூதரகத்துக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மியான்மரில் சிக்கியுள்ளவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். மியான்மரிலே இந்தியன் அம்பாசடர் ஸ்ரீ வினய்குமாருமாய்ட்டு டெலிபோனில் பந்தப்பட்டிருந்து அவிடுத்தെ സ്ഥിതിഗതികളെ കുറിച്ച് ഇന്ത്യൻ അംബാസഡർ ഇതിനകം തന്നെ വിവരങ്ങൾ ധരിപ്പിക്കുകയുണ്ടായി. 30-ൽ അധികം പേരെ അവിടെയുള്ള ബുദ്ധിമുട്ടുകളിൽ നിന്ന് രക്ഷപ്പെടുത്തിയതായും അദ്ദേഹം അറിയിച്ചു. മറ്റുള്ള ആളുകളെ കൂടി രക്ഷപ്പെടുത്തി മുഴുവൻ ആളുകളെയും സുരക്ഷിതമായിട്ട് തിരിച്ചെത്തിക്കാൻ വേണ്ടിയിട്ടുള്ള നടപടികൾ എടുക്കാൻ അദ്ദേഹത്തിന് നിർദ്ദേശം നൽകിയിട്ടുണ്ട്. மியான்மரில் தமிழர்கள் மலையாளிகள் உட்பட 300 பேர் சிக்கித் தவிப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என அவர் கூறினார். எஞ்சியுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் தெரிவித்துள்ளார்.